ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம ஆல்ரெடி அமேசான் பே லேட்டர் பத்தி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அதுல பே லேட்டருக்கு எப்படி அப்ளை பண்றது, எப்படி இஎம்ஐல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது, தென் கிரெடிட் லிமிட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்போம். பட் இன்னைக்கு நம்ம இந்த அமேசான் பே லேட்டரை யூஸ் பண்ணி எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றது, அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட் தி சேம் டைம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா, அடுத்தடுத்து வீடியோ கொஞ்சம் பெட்டர் மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, தென் யார் நமக்கு இந்த லோனை ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அமேசான் பே லேட்டர் சர்வீஸ் அமேசான் கம்பெனியை ஆக்சியோ கம்பெனி கூட ஜாயின் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ எக்கனாமிக்கலா இந்த பே லேட்டரோட டோட்டல் கண்ட்ரோல் ஆக்சியோ கிட்ட தான் இருக்கும். ஸோ ஆக்சியோ அமேசான் பே லேட்டர்ல பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ற கஸ்டமரை அவங்களே செலக்ட் பண்ணி கால் பண்ணி பர்சனல் லோனுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது அடிக்கடி பே லேட்டர்ல பொருள் வாங்கணும், அந்த இஎம்ஐ கரெக்டா கட்டணும், அப்படி இருக்கவங்களுக்கு டைரக்டா ஆக்சியோ சைட்ல இருந்து பர்சனல் லோனுக்கு கால் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க பே லேட்டரை கரெக்டா யூஸ் பண்றீங்க, பட் அந்த மாதிரி எந்த ஒரு அப்ரோச் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்களே டைரக்டா அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஆக்சியோ வெப்சைட்லயே இருக்கு. ஓகே, ரெண்டாவதா நாம என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படிங்கறத பாத்தரலாம். ஆதார் அண்ட் பான் டீடைல்ஸ் அவங்க கிட்டயே ஆல்ரெடி இருக்கும். சோ மேக்ஸிமம் அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. பட் உங்க லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, அதுவும் PDF ஃபார்மட்ல. ஒன்ஸ் அவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணதுமே அவங்களோட நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்க எந்த டவுட்னாலும் கால் பண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்லயே கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட், உங்களோட பேங்க் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அப் டு 3 லேக்ஸ் வரையிலும் பர்சனல் லோன் தரேன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இனிஷியலா 50,000 தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே, அடுத்ததா இப்போ லோன் அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணதும் நமக்கு ஓகே அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்றாங்க. ஒரு போட்டோவும் வீட்டு முன்னாடி நிக்க வச்சு எடுத்துக்கிறாங்க. அதே நேரம் ஆட்டோ டெபிட் ஃபார்ம்ல 3 ஃபார்ம்ல சைன் வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த டோட்டல் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிருச்சு, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் லைவ்லயே முடிச்சிருவாங்க. டாக்குமெண்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் போக நமக்கு மீதி அமௌண்ட்டை அன்னைக்கு ஈவினிங் குள்ளேயே அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்ப்போம். எனக்கு எலிஜிபிள் ஆனது 50,000, பட் ப்ராசஸிங் ஃபீஸ் டாக்குமெண்ட் சார்ஜ்லாம் போக 48,500 அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணாங்க. தென் இஎம்ஐனு வர 3,420 ரூபா டோட்டலாக 18 மாசத்துக்கு கட்டணும். டோட்டலாக கட்டி முடிக்கும் போது 61,560 ரூபா கட்டுற மாதிரி வருது. ஸோ டோட்டலாக 13,060 ரூபா நாம 48,500 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கு, அதுவும் 18 மாசத்துக்கு. நம்ம கணக்குப்படி 1,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ மற்ற பர்சனல் லோனை கம்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்கும். பட் லேட் பேமெண்ட் பண்ணால் 500 பெனால்ட்டி விலும் ஃபைன் அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். தென் நீங்க லோன் அமௌண்ட் எப்ப வேணா ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே இல்லாம. ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் தான் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்லயே ப்ரீ க்ளோசிங் அமௌண்ட் 51,150 ரூபாய் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஓகே தான். ஆனா இவங்க வெரிஃபிகேஷன் பண்றது, அதுவும் டோர் நம்பர் செக் பண்ணிட்டு நம்மள வீட்டுக்கு முன்னாடி நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறது கொஞ்சம் டூ மச்சா இருந்தது. சேம் டைம் எனக்கு ஆட்டோ டெபிட் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு 2 டைம் 6 ஸ்லிப்ல சைன் வாங்கினாங்க, அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் இருந்தது. இது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, எமர்ஜென்சி டைம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அட் தி சேம் டைம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா, அடுத்தடுத்து வீடியோ கொஞ்சம் பெட்டர் மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.